بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே، அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் குவைத் மாநகருக்கு பொருளாதாரத்தை தேடி வந்துள்ள நாம் அவ்வப்பொழுது மார்க்க விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கியிருப்பது அல்லாஹ் நம்மின் மீது செய்துள்ள கருணை அருள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் மாதத்தில் முதல் வெள்ளி என்று சொன்னாலே இஸ்லாமிய சிறப்பு நிகழ்ச்சியை உள்ளடக்கியதாக இந்த நாளுடைய நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் 2 மணி நேர நிகழ்ச்சியாக 1 மணி நேரம் மார்க்கத்தினுடைய விளக்கங்களையும் பின்னர் தேநீர் இடைவெளிக்கு பின்னாடி உங்களின் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வானவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு பயானில் பேசாமல் கேட்ட நாம் கேள்வி பதில் என்றால் பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்போம் அல்லது கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டிருப்போம் அல்லது இரண்டும் கட்டான நிலைமையில் இருப்போம் என்ற சூழ்நிலையிலிருந்து மாறி இதிலும் அமைதி காப்பதன் மூலமாக கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக மார்க்க விஷயங்களை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அமைதி காக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். முதலாவது கேள்வி, 40 சைத்தான்களால் மட்டுமே ஆலிம்கள் அல்லது ஹஜரத்துகளை வழிகெடுக்க முடியும் என கூறுவது உண்மையா? கேள்வியே ஒன்றும் புரியலை. இருந்தாலும் வந்து ஹஜரத்துமார்கள் தான் நீங்கள் வழிகெடுத்துட்டுருக்கிறான், இப்போ நானும் வழிகெடுக்கிறேன் அப்படின்னு என்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க வழிகெடுக்கிறாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பரஸ்பரமாக குற்றச்சாட்டு ரெண்டு பக்கத்தில் இருக்குது. அப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். வழிகெடுக்கக்கூடியவன் நானா அல்லது நான் யாரை குற்றம் சாட்டுகிறவனோ அவங்களா அல்லது அவங்க வந்து குற்றம் சாட்டுற மாதிரி நான் வழிகெடுக்கிறேனா, ரெண்டையும் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் அறிவு அல்லாஹ் பொதுமக்களாகிய உங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே அந்த அறிவை என்ன செய்யணும் சொன்னால் சிந்திக்க வேண்டும். நாம் பல தடவை சொன்னதான், ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட என்ன செய்ய உடனே போய் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வரல, கத்திரிக்காயை வந்து 3 திருப்பு 4 திருப்பு திருப்பி பார்த்து அதில் சொத்தை இருக்கிறதா என்று பார்த்து வாங்கக்கூடிய மக்கள் தான் நம்ம. யாராவது போய் எடுத்து அப்படியே கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்த மக்கள் யாராவது உண்டா? சில வேளை அப்படி வாங்கிட்டு வந்துட்டால் நம்மளே திட்டிக்கிறோம், கண்ணு தெரியாமல் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி நாம் திட்டுவோம் நம்மளை. அல்லது நம்மளுடைய ரூம்மேட்டாக இருந்தால் ரூம்மேட்டு திட்டுவாங்க, மனைவி இருந்தால் அவங்க திட்டுவாங்க, இது கூட தெரியாமல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ இதுக்காக என்ன செய்ய உஷாராக ரொம்ப என்ன செய்யறது, கவனமாக செஞ்சு வாங்கிறது, வாங்கிட்டு என்ன செய்ய ஏமாறுறது, மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீன் ஒழுங்கான மீன் வாங்காமல் ஏமாந்துட்டு வர்றது, எல்லாமே நடக்கிறது. அப்போ கொஞ்சம் என்ன செய்யறன்னு சொன்னால் விழிப்பாக இருந்து ஒரு சின்ன அளவில் பொருள் வாங்கினாலும் பெரிய அளவில் வாங்கினாலும் சரி அதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து பலரிடம் வந்து என்ன செய்யணும் அதை பற்றி விசாரணைகள் செய்து அதுக்கு பின்னாடி நம்ம போய் வாங்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆலிம்கள் சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அவங்க குத்தகை எடுத்த மாதிரி அவங்கள்ட்ட கொண்டு விட்டுறோம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தான் வழி எடுக்கிறாங்க, அவங்களே ஒட்டு மொத்தமாக வந்து பெரும்பாலும் எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு
இன்னைக்கு உரையில் சொன்னது போல் அப்படிதான். இன்னைக்கு 99 விழுக்காடு என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களை எந்த அளவுக்கு மிதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மிதிக்கக்கூடிய வார்த்தைகளும், அதே போன்று அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தரத்திற்கு மேலே புகழக்கூடிய ஒரு வார்த்தைகளும் தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய சூழலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மலிந்து கிடக்கக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி எல்லாம் தெரியும். இன்றைக்கி கரண்ட்டாக வந்து விசுவரூபம்னு சொன்னால் அது ஒரு புறத்தில் வந்து கடுமையாக வந்து எதிர்க்கக்கூடிய ஒன்று, ஆனால் அதை விட மோசம் இவர்கள் செய்யக்கூடியது. நான் பல தடவை சொன்னது தான், இன்றைக்கு அவர்களெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொண்டே இஸ்லாத்தை குளிந்து கொண்டு புதைக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஆலிம் பெருமக்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மௌலூதா இருக்கட்டும், இன்னும் வந்து இறந்தவர்கள் பேரால் நடக்கக்கூடிய அந்த ஃபாத்தியா போன்ற கலாச்சாரங்கள் அனாச்சாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடியது இஸ்லாத்துக்கு முரணான செயல்கள். எனவே அவர்கள் தான் வழிகெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு பெரிய அளவில் என்ன செய்ய வேண்டியதில்லை, சைத்தான் வழிகெடுக்க, அது 40 சைத்தான் போய் அவங்களை வழிகெடுக்கணுமா? அதனால் இதெல்லாம் தவறான சித்தாந்தம், அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் வந்து கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சைத்தான் என்பதற்கு அடையாளம். அது ஆலிம் செஞ்சாலும் சரி, ஆலிம் அல்லாதவர்கள் செய்தாலும் சரி, சைத்தான் எல்லா இடத்துலையும் வருவான். எல்லா பேருக்கும் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு சைத்தானை வந்து சாட்டப்பட்டிருக்கிறான். யாருடைய செயல் மிகுத்து விடுகிறதோ, மலக்குடைய செயல் மிகுத்து விட்டால், நல்ல செயல் மிகுத்து விட்டால் அந்த மலக்குகள் வாழ் அவர் சார்ந்திருக்கிறான்னு அர்த்தம். கெட்ட செயல் மிகுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் சைத்தான் வாழ் வந்து சார்ந்திருக்கிறான்னு அர்த்தம். அதனால தான் சைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், மனிதர்களிலும் இருக்கிறான், விண்களிலும் இருக்கிறான். எனவே அந்த மனித சைத்தானாக யார் வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் பெருங்கொண்ட கூட்டம் வந்து கெடுக்கிறதில்ல, நன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது கூட சில உதாரணங்கள் பல தடவை சொன்னது உண்டு. இதுதான் நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன். சைத்தான் ஒரே ஒரு சைதான் செய்வதற்காக தூக்கி எறியப்பட்டான். இன்றைக்கும் ரஜீம், இன்னைக்கு ரஜீம்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான். நம்மளும் அவுது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம் சொல்லி விரட்டப்பட்ட சைத்தான். ஏன்னா அல்லாஹ் விரட்டினது, அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், விரட்டி எரிச்சிட்டான். அதனால் அவனை ரஜீம் என்று அவனுக்கு என்ன செய்யப்படுது, அந்த அடைமொழி கொடுக்குறான் அல்லாஹ் குர்ஆனில். அப்போ அந்த சைத்தான் பாருங்கள், ஒரே ஒரு சைதா செய்ததற்காக வேண்டி அவன் சபிக்கப்பட்டான், பழிக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான். உலகம் அழிகின்ற வரை அவன் நம்ம மூலமாக சபிக்கப்பட்டு கொண்டு உலகம் அழிந்து பின்னாடி அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அடிப்படையில் நரகத்தில் போய் தூக்கி எறியப்பட போகிறான். இதுதான் அவனுடைய விதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைதா செய்யாததுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் ஃபர்ள் தொழுக வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலையும் 2 சைதாக்கள் செய்ய வேண்டும். அப்போ 17 எட்டு எத்தனை ஆச்சு, 34 சைதாக்கள் செய்ய வேண்டும். அப்போ நான் சொல்கிற சைதா என்ன செய்வான்னு சொன்னால், 34 சைதா செய்யாதவன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பார்ப்பான், இது படா சைதான் சொல்லி போகமாட்டான். ஏன்னா நம்மளை விட பயங்கரமாக இருக்கான், நம்மளாவது ஒன்று. இவன் பார், ஒரு நாளைக்கு 34, அதனால் இவன்ட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் போவதற்கு சான்ஸ் கம்மி. அப்போ எங்கே வருவான்னு சொன்னால், இந்த 34 செஞ்சுட்டு இன்னும் உபரியாக 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுக ஒரு நாளைக்கு தொழுதா, சொர்க்கத்தில் வீடு கிடைக்குதுங்கிற சொன்னதில் 24 சைதாக்கள் இருக்க பாருங்க, அதை பெரும்பாலும் செய்ய விட மாட்டான். அப்படி எந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது, எந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஏதாவது கேள்வி கேட்குறான், எந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போதே சந்தேகங்கள் வருது, எந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போது வேலைகள் வருது, சுன்னத்தில் விடப்படுது பாருங்க. அப்போ சைத்தா என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த மாதிரி நம்மளை திசை திருப்பி நன்மையிலிருந்து குறைப்பதற்கான வேலைகளை நல்லவர்கள்ட்ட தான் என்ன செய்வான், கெட்டவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இன்னும் வந்து கெடுங்கிறத விட அவங்க என்ன செய்யற, கெட்டழிஞ்சு அப்படியே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, நல்லா பாதுகாக்கணும். அதனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் வழிகெடுக்கக்கூடிய அந்த சூழலை யாருக்கெல்லாம் உருவாக்குறானோ, யாருடைய மனசில் வந்து போடுகிறானோ, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, வழிகெடுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி, சில நேரம் வேலை செய்யும் ஸ்தாபனத்தில் பலனுக்காக போய் ஏமாற்று செய்யும் சூழ்நிலை வருகிறது, இது எந்த அளவுக்கு சரி? அதை வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் வந்து சில நேரங்கள் என்ன செய்கிறாங்க, பொய் சொல்லக்கூடியது. சில நேரத்தில் வந்து அந்த ஸ்தாபனத்தையே வந்து ஏமாற்றக்கூடிய சூழல் வருதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடங்களில் தவிர எந்த இடங்களில் பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க. எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் வருது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றுக்கு மாற்றம் செய்கிறோம். அதனால் என்ன செய்யக்கூடாது, அந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர நான் பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், யா யுகல்லதீ நாமனு, இறை விசுவாசிகளே என்று அழைத்து விட்டு, இத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வக்கூனு மா சாதுகீன், உண்மையாளர்களோ இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த உண்மையினுடைய இலக்கணமாக சஹாபா பெருமக்கள் வாழ்ந்து சென்றாங்க. அந்த உண்மைக்காக வேண்டிய இந்த உலகத்தில் தண்டனை பெற்ற சஹாபாக்கள்லாம் உண்டு. இது சுருக்கமான வரலாறு.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மூன்று சந்தர்ப்பங்களில் பொய் சொல்வதற்கு அனுமதிதாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கனவுனு மனைவிக்கு மத்தியில் வந்து ஒரு பரஸ்பரம் நிகழ வேண்டும் என்பதற்கு வேண்டிய, சும்மா எதுக்கெடுத்தாலும் பொய் கிடையாது, அந்த பொய் சொல்வதனால ஒரு இணக்கம் வருது அப்படின்னு சொன்னால். உதாரணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்போம், அல்லது நம்முடைய அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிருப்போம், அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போயிருப்போம், அல்லது வந்து மார்க்க விஷயங்களுக்காக போயிருப்போம், சமூக பணிக்காக போயிருப்போம், போயிட்டு வரப்போகும்போது ஏன் அப்படி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நேரடியாக அதை சொன்னால் உனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இல்லைங்கிற மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த காரணத்தை சொல்லி என்ன செய்யலாம், ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அதுக்காக சினிமா பார்த்துட்டு போய் வந்து தேவையில்லாமல் அரட்டை அடித்து ஜாலி அடித்து வந்து பயானுக்கு போயிட்டு வந்துன்னு பொய் சொன்னால் இது கூட, இது அல்லாஹ் வந்து தடிச்சிருவான், அல்லாஹ் வந்து என்ன செய்வான், தண்டிச்சிருவான், இது பொய். ஆனால் இணக்கத்திற்காக சொல்லக்கூடிய பொய் இருக்கு பாருங்க, செய்வது நல்லது, அந்த நல்லதை அவர்கள் சில வேளைகளில் விரும்ப மாட்டார்கள், பெண்களுடைய இயல்பு யதார்த்தம் அது, அப்படி விரும்பாத போது என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கிறாங்க. ரெண்டாவது போர்க்களத்தில், போர்க்களத்துடைய தந்திரமாக அங்கே பொய் பயன்படுது. உதாரணத்துக்கு வர்றான், வந்தவொடனே வந்து நீ யார் அப்படின்றவனா, நான் அப்துல்லாவோட டக்குன்னு வெட்டி போடுவான், அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது அமாவாசைன்னு சொன்னால் வெட்ட மாட்டான், ஒரு சூழல் அது மாதிரியான அந்த நேரங்களில் வந்து தன்னை பொய்ப்படுத்திக் கொள்வது, அங்கே பொய் பேசிக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி மூணாவது வந்து ரெண்டு சகோதரனுக்கு மத்தியில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னால், அல்லது சகோதரிக்கு மத்தியில் சண்டை பிடிச்சா அவங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பொய். எப்படி இணக்கத்தை ஏற்படுத்தணும், ரெண்டு பேர் பேசலை, இன்றைக்கி நினச்சிக்கிறான், இன்றைக்கி பலர் பார்த்தீங்கன்னா நான் இவனை வந்து அப்படியே என்னது எலும்பும் சதையுமாக இருந்தான், இவங்க எப்படா பிரிவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு வழி கிடச்சது, அதை போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படி என்ன கேப்பை உருவாக்குறான், இது சைத்தானுடைய வேலை. அப்போ என்ன செய்யணும், அங்கே போய் எப்படி போய் சொல்லணும்னு சொன்னால், ரெண்டு பேரும் பேசலைன்னு சொன்னவுன்ன இவர்கிட்ட போய் சொல்லணும், என்னப்பா அப்படி வந்து நல்லா தான் நண்பர்களாக இருந்தீங்க அல்லது தோழிகளாக இருந்தீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசாதனால அவன் சொல்லுவான், சொல்லுவான் இந்த ராஸ்கல்கிட்ட பேசாதனால இன்றைக்கி தான் நல்லா திருப்தியாக மூணு பிளேட் சாப்பிட்டேன் பிரியாணி, எப்போ ரெண்டு பிளேட் சாப்பிட்றவன் இன்றைக்கி மூணு சாப்பிட்டு சும்மா வெறுப்பில் சொல்கிறது. அங்கே போய் என்ன சொல்லுவானா, உன்கிட்ட பேசாதனால இன்றைக்கி மதியம் அவன் பட்டினியாக கிடந்துருக்கிறான் அப்படின்னு அவன் மனசில் கொஞ்சம் லேசை தைக்காக, இன்றைக்கி நண்பன் மூணு பிளேட் தின்னு சொன்னவனை போய் எப்படி போய் சொல்கிறான், பட்டினி கிடக்கிறான்னு சொல்ல எதற்காக வேண்டி, இந்த நண்பனோடு இணைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பொய்யை வந்து இஸ்லாம் என்ன செய்து அனுமதி, அதான் இஸ்லாஹ் இணக்கத்தை செய்வதற்காக வேண்டி, ரெண்டு நண்பர்களுக்கு மத்திய இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய பொய். இந்த மூணு அல்லாத சந்தர்ப்பங்களில் பொய் சொல்வதற்கு இடமே கிடையாது. அதனால் வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறேன், கம்பெனியில் வந்து உங்களுக்கு எட்டு மணி நேரம் டியூட்டி கொடுத்துருக்கு, இந்த எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொன்னால், கம்பெனி வேலையாக வெளியே போயிட்டு இருக்கும் போதே சொந்த வேலையை பார்க்குறத அடித்தா இந்த வந்துட்டு இருக்கிறேன் சிக்னலில் இருக்கிறேன், இதெல்லாம் பொய், முழுக்க முழுக்க பொய், ஏமாற்று, இதற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு, தண்டிக்கப்படுவோம், குற்றவாளி குற்றம் எழுதப்படும், அல்லாஹ் பாதுகாக்கலாம். அதனால் எங்கே போகிறோமோ எங்கன்னு சொல்லிட்டு போகிறோமோ அங்கே சொல்லிட்டு தான் போகணும், அங்கே கேட்கும் பொழுது சரியான முறையில் பதில் சொல்லணும், அப்படி சொல்ல முடியலன்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளணும். அதனால் எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, கம்பெனி மூலமாக பொய் சொல்வதோ ஏமாற்றுவதோ வந்து கூடாது. அல்லாஹ் வந்து என்ன செய்வான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இவன் பார்க்காட்டாலும் சரி இவன் கேமராவை கேட்டாலும் சரி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். எனவே அதுபோன்ற பொய்களை குறிப்பாக கண்டிப்பாக என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும், இஸ்லாம் வந்து அனுமதி கொடுக்கவே இல்லை. அது மாதிரி வியாபாரத்தில் இன்னொரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் சொன்னால், வியாபாரம் பொய் இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிற தத்துவம், இது பொய்யுங்க, இது வந்து அதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வரட்டு பிடிவாதம், வரட்டு வாதங்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான வியாபாரி நாளைக்கு நபிமார்களோடு இருப்பான்னு சொன்னாங்க. உண்மையான வியாபாரி, பொய்யான வியாபாரியை பொறுத்த வரைக்கும் நபிமார்களோடு இருக்க முடியாது, அது நேர் ஆப்போசிட். அப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து விலையை குறைச்சி கொடுங்கன்னு கேட்பான், இதுக்கு மேலே குறைச்சி தர முடியாது, கட்டுப்படி ஆகாது, அதோடு நின்ட்டா பரவாயில்ல. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அசலே இதாங்கிறான், எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான் தெரியுமா, அவன் பத்து ரூபாய்க்கு விற்கிறான், அதனுடைய அசல் ஏழு ரூபாயாக இருக்கும், எனக்கு அசலே ஒம்பது ரூபா ஒம்பதாறு ரூபா தான், அது ஒம்பது நமக்கு காதினார் கிடைக்கும் பாய் அப்படிங்கிறான். காதினார் கிடைக்கும்னு சொன்னோன்னா ரெண்டே முக்கால் தினார் பொய் சொல்லி ஏமாற்றி விற்கிறாய் வாங்குற, இது அனுமதியே கிடையாது, இதெல்லாம் செய்யவே கூடாது. இப்படி செஞ்சு தான் வியாபாரம் நடக்கணும்னு சொன்னால் அவசியமே இல்லை, அங்கே உண்மையை சொல்லணும். அதே மாதிரி வந்து டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட்டுன்னு சொல்லணும், போலியாக இருக்கும்போது போலின்னு சொல்லணும், அது ஓட்ட உடசலாக இருந்தால் அங்கே வந்து அடையாளம் காட்டணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அப்படி செய்யலன்னு சொன்னால் ஏமாற்றி அவனிடமிருந்து என்ன செய்யணும், பணத்தை கொள்ளையடித்திருக்கோம், பறித்திருக்கிறோம், பொருளை சும்மா கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான், ஆனால் ஏமாற்றி அவன்கிட்ட வந்து பிடிங்கி இருக்கிற நல்லா பாதுகாக்கணும், இந்த பொய்க்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அடுத்த கேள்வி, தஹஜ்ஜத் தொழுகை தூங்கி எழுந்த பின்பு இரவில் கடைசி பகுதி தான் தொழ வேண்டுமா, அதுதான் சிறப்புக்குரியதா? சிறப்பான பகுதிங்கிறது இரவில் அந்த மூன்றில் ஒரு பகுதி, கடைசி பகுதி சிறப்புக்குரிய ஒரு பகுதி,
மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தொழுங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அந்த பிந்திய பகுதியில் வந்து முதல் வானத்தில் நின்று கொண்டு இருந்து கொண்டு என்னிடத்தில் கேட்பவர் உண்டா என்று கேட்கக்கூடிய அந்த சிறப்புகள் தனி. ஆனால் தகஜத்தோட நேரத்தை பொறுத்த வரைக்கும் இஷா தொழுது முடிஞ்ச உடனேயே தகஜத்தோட நேரம் ஆரம்பிச்சிருது. வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யலாம், அப்பயே தொழுது கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு பின்னாடி தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்பயும் செய்து கொள்ளலாம். ஆனால் பக்தை பொறுத்த வரைக்கும் இஷாவை தொடர்ந்து இஷா தொழுது முடித்த உடனே ஆரம்பிச்சிருது. அடுத்த கேள்வி, நயீம் என்பது சூனத்தின் பெயரா அருட்குடை என்று அர்த்தமா? சூரா அல்வாக்கியா 15வது வசனம் பார்க்கவும், நயீம் என்பது சூனத்தின் பெயர் இல்லை என்கிறார்கள். இது சரியா? அல்லாஹ் தான் அறிவான். ஃபி ஜன்னாத்தி நயீம் அப்படின்னு சொல்லி அதை அந்த சொர்க்கத்துடைய பெயராகவோ அல்லது சொர்க்கத்தினுடைய ஒரு வர்ணனையாகவோ அங்கே துணிக்கும் போல் நமக்கு தெரிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து வர்ணிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வகைகளாக அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதான், புரிந்து கொள்ள வேண்டியதுதான். அடுத்து, விபச்சாரருக்குரிய தண்டனை என்ன? ஹதீஸ்களில் கல் எறிந்து கொண்டதாக வருகின்றது. சூரா 100:2 100 கசையடி கொடுங்கள் என்று வருகிறது. விளக்கம், சில தப்சீர்களில் சூரா 100:2 திருமணமாகாத விபச்சாரி விபச்சாரகன் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள் என்றுள்ளது. அப்படி என்றால் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் வேறு தண்டனை. ஆமாம், இப்போ குரானை சொன்னது வந்து ஏன்னா ஹதீஸ் வந்து அதுக்கு கூடுதலாக விளக்கம் வந்துடுது. ஹதீஸ் மட்டும் என்ன செய்ய முடியாது, செய்து எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ கூடுதலாக என்ன விளக்கம் வருது அப்படின்னு சொன்னால், அது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்கணும், திருமணமானவர்களாக இருந்தால் அவங்கள கல்லாலி எறிந்து கொண்டு விட வேண்டும். இதுதான் வந்து இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வு. ஜும்மா தினத்தில் முதலில் வருவருக்கு ஒட்டகம், இரண்டாவது ஆக பிறகு கோழி என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு மலக்குமார்கள் ஏட்டை சுருட்டி அமர்ந்து விடுகின்றார்களே, அப்படியானால் அதற்கு பின்பு அலட்சியமாக வருபவர்களுக்கு ஜும்மா தினத்தின் நன்மைகள் என்ன? இதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கவும். அதாவது 8 மணிக்கு கம்பெனிக்குள்ளே வரணும், அல்லது 8 மணிக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு ஏர் இண்டியா அல்லது வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அல்லது சவுதி ஏர்லைன்ஸ் அல்லது குவைத் ஏர்வேஸ் வந்து போகுது அப்படின்னு சொன்னால், 8 மணிக்கு போகுதுன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு? 6 மாதத்துக்கு முன்னே சம்மதம் வாங்கிட்டு இருக்காங்க. 8 மணிக்கு தான் போகுது. எப்போ போகுது? 6 மாதம் கழித்து ஜூனில் தான் போகுது. இப்போ இருந்தே பர்ச்சேஸ் தொடங்கிட்டு இருக்கான். கிட்ட 2 வருஷம் கழிச்ச போகிறேன், 40 கிலோ அனுமதிக்கிறான் அவன் முடிஞ்ச வரைக்கும். 40 எத்தனை 40 ஏற்றுறான். இது போக வாஸ்தா கிடைக்குமா? 10 எல்லாம் வாஸ்தாவை ஏற்றுறான், எல்லாம் லக்கேஜை தொட்டு நம்ம இறங்கிக்கிறோம். அப்போ அது ஒரு ஃப்ளைட்டுங்க, அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பேத்தை தூக்கிட்டு பறக்குன்னு சொன்னால் ஒரு சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை வந்து நன்றி கூறிக்கொண்டு போகணுமா இல்லையா? என்னுடைய லக்கேஜ் நான் ஒரு 100 கிலோ வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுக்கு, அதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசுந்தனை. நல்லா பாதுகாக்கட்டும். அப்போ என்னன்னு சொன்னால், அதற்காக வேண்டி இப்போ இருந்தே தயாரிப்பு. 6வது மாதம் லீவ் விட போகிறான், ஆனால் இப்போ இருந்தே என்ன செய்யக்கூடிய தயாரிப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 12:02 பாங்க அப்படின்னு தெரிஞ்சால், அவர் உரையில் சொன்னது மாதிரி இந்த ஜும்மா நைட்டு சும்மா இருக்கிறதில்ல, போட்டு எந்த அளவுக்கு உடலை கொடுமைப்படுத்துறது அவ்வளோ கொடுமை. சாதாரண டயத்தில் 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு படுத்த உடம்ப விடுறதில்ல. நாளைக்கு ஜும்மா தானே, என்ன இப்போ தூங்க நினைக்கிறேன், ஏ முளி அப்படின்னு சொல்லி அடி அண்டு அடித்து புள்ளிகளை முழிக்க வச்சு, பொண்டாட்டியை முழிக்க வச்சு, அல்ல நண்பர்களை அந்த நண்பர்கள் முழிக்க வச்சு, இல்லை தூங்காத தூங்காத முழிக்க வச்சு 12 மணி, 1 மணி, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனால் கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன், 2 மணி வரைக்கும் சுற்றிட்டு கடற்கரில் கொண்டு போய் கோழியை சுட்ட கோழியை வாங்கி சுற்றுற கோழியை வாங்கி தின்னு விட்டு, அது ஏப்பம் விட்டு ஏப்ப விடாமல் காலில் போய் படுத்தும் படுக்காமையும் சுபு துழுதும் துழுகாமையும் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அறிபறியாக ஓடி வரப்போது பார்த்தீங்கன்னா அங்கே இமாம் வந்து பாதி ஹுத்பா முடிச்சிருப்பார். இதை இன்றைக்கி நடக்கக்கூடிய யதார்த்தங்கள். அது அவர் சொல்ல மாதிரி 11:30 பாங்க வந்துருச்சுன்னு சொன்னால் பள்ளியில் சஃபுகளே காணாம். இப்போ 12:02 பார்த்தீங்கன்னா அறப்பள்ளி நிறைஞ்சிருச்சு. பெரும்பாலான பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அறப்பள்ளி நிறைஞ்ச கிடக்கு. 11:34 வந்தால் 2-1 சஃபு தான். சில நேரத்தில் சந்தேகப்பட்டிருக்கோம், உள்ளே போயிட்டு இது ஜும்மாவில் வேறு எதுக்கு வந்திருக்குமா, பக்து துறைக்கு வந்துட்டோம்மா, ஏன்னா பக்தியில் சில நேரம் முன்னப்போ அந்த ஜமாத்துக்கு ஒரு 10 பேர் நிற்பாங்க, அது கூட இல்லாத சூழலை பார்த்துருக்கிற சில வேலைகளில். அப்போ அந்த அளவுக்கு இந்த ஜும்மாவுடைய அந்த சிறப்புகளை அந்த அளவுக்கு விளங்கி வச்சு நடந்துகிட்டு இருக்காங்க. நல்லா பாதுகாக்கணும். நல்லா பாருங்கள், எந்த வக்துக்கும் சொல்லாத ஒரு கட்டளை, எந்த ஒரு வக்துக்கும் 5 நேரத்துள்ள ஃபர்லு கடமை கண்டிப்பாக தொழுகணும், தொழுகண்டா சக்கரங்க நரகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜும்மாவை சொல்லும்போது இதா நூதியில் சலாத்தி மீ யோமில் ஜும்மா ஃபசாவு இலாதிக்கிற இல்லா வதருள் பை அப்படிங்கிறான். ரொம்ப விரைந்து வாங்க, ஜும்மா கலைக்கப்பட்டா வியாபாரத்தை விட்டுருங்க, வியாபாரம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா தடை பண்ணுறான். அதனால தான் வெள்ளிக்கிழமை நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் வெள்ளிக்கிழமை முழுவதும் லீவு கொடுத்து பெரும்பாலும் லீவுகள் அனுபவிச்சுட்டுருக்குறோம். இப்படி அனுபவிக்கக்கூடிய நாம் அந்த ஜும்மாவுடைய தினத்தில் முன்னாடி போய் சூரத்திற்கு போவதோட சிறப்பு தெரியும்,
அவங்க சொன்னது போல சலவாத் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சொல்ல சொல்ல நமக்கு எவ்வளவு, ஒன்னு சொன்னா பத்து, பத்து சொன்னா நூறு, இன்னைக்கு நூறு, ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நூறு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத் சொல்லுவேன்னா அல்லாஹ் ஆயிரம் தடவை நமக்கு சொல்லுவானா இல்லையா? ஆயிரம் தடவை நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானே? இதெல்லாம் வேண்டாமாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலம் நமக்கு தர்றானே. இதையெல்லாம் வாங்கி போய் முன்னாடி போய் சிறப்பாக செய்வோங்கிறத விட இல்லை இல்லை லேட்டாக போனாங்கிற மாதிரி வந்துட்டு இந்த கேள்வி வரக்கூடிய அளவுக்கு இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் ஹதீஸ் மூலமாக தான் நம்ம சொல்ல போகிறோம். முதலில் ஒருவருக்கு ஒட்டகம், ரெண்டாவது ஒருவருக்கு வந்து மாடு, மூணாவது ஒருவருக்கு ஆடு, நாலாவது ஒரு கோழி கொடுத்த நன்மை, அஞ்சாவது முட்டையை குர்பானி தியாகம் செய்த நன்மை கிடைக்குன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல் வழியாக நின்று கொண்டு யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வர்றாங்க, சும்மா வராமல் ஜும்மாவுக்கு வர்றாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இமாம் மெம்பரில் ஏறினாருன்னு சொன்னால் அந்த மலக்கு மரம் என்ன செய்கிறாங்க, ஏட்டை சுருட்டிட்டு போய் போயிடுறாங்க, போய் உட்காந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அல்லது போயிடுறாங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி வரவங்க நாம் இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குறது ஜும்மாவுக்கு வரலை, சும்மாவுக்கு வந்தாங்க. சும்மா ஜும்மாவுக்கு வராமல் சும்மா வந்து தூந்துருக்குறாங்கன்னா பதிவு இருக்காது, பதிவு தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சே. உங்களுக்கு ஒம்பது மணி வரைக்கும் வந்தால் இந்த பதிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் குடு குடுன்னு ஓடும். ஒம்பது மணி வரைக்கும் வந்து பதிவு செய்தவருக்கு சன்மானம் உண்டு என்று சொன்னால் ஓடி வரக்கூடியவங்க ஒன்று உண்டு. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் பேர் சொன்னால் என்ன வேறு மாதிரி ஆயிரக்கூடாது, ஸ்கூலில் மறைக்கிறேன். நான் கேள்வி தான் பட்டேன், எப்படி பட்டிருக்கேன்னு சொன்னால் நாளைக்கு சனிக்கிழமை காலையில் அப்ளிகேஷன் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாளே போய் கீவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் அங்கே எங்கே கேள்விப்பட்டேங்க. போன வருஷம்தான் வந்து அதை கண் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. சனிக்கிழமை காலையில் கொடுக்குற அப்ளிகேஷன் 250 அப்ளிகேஷன் தான், கூடுதல் இல்லை. அது குளிர்காலம், அது இந்த பிப்ரவரி இந்த மாதிரி தேதியில் தான் கொடுப்பான். போய் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஜும்மாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கியூவில் போய் நிற்கிறாங்க. அப்படியே இதை குளிர் சாதனத்தை பொத்திக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் சேர் கொண்டுட்டு போய் உட்காந்து நின்றுக்கிட்டு எதுக்கு பிள்ளைக்கு அட்மிஷன் எதுக்காக வேண்டி? எம்பிபிஎஸ்க்கு நினச்சிடாதீங்க, பிஇ நினச்சிடாதீங்க, எல்கேஜிக்கு. எல்கேஜி ஃபுல்லாக எல்கேஜி போகிறதுக்கு இது இன்னும் வந்து காலேஜுக்கு போனார்னா யூனிவர்சிட்டிக்கு போனார்னா என்னென்னு தெரில, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். ஒரு எல்கேஜிக்கு போகிறதுக்கு இங்கே நடந்தது அது சில சவறுகள் வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டனால வாங்க வாங்க இந்த காட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, வாங்க இப்போ பார்க்கலான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு நான் கூட்டி கொண்டே காமிச்சேன். அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு கொடுமையான காட்சியாக இருந்துச்சு. அப்போ என்னன்னு சொன்னால் அப்போ பாருங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய தேவைகள் நிறைவேறணும்னு சொன்னால் அதில் அவன் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டையும் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஜும்மாவுக்கு நீங்கள் வந்துடணும், நேரத்தோடு வந்துடணும், வந்து விட்டால் உங்களுக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டகம் என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தான் உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் இன்றைக்கி முடியாது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் ஒரு ஒட்டகத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த அளவுக்கு அந்த நன்மைகளை பெற முடியுமான்னு சொன்னால் பெரிய அளவில் வசதி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை நான் பெறணுமேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடணுமா இல்லையா, அடுத்த அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமா இல்லையா, அதுக்கடுத்து வேணுமா அது போகணும் இல்லை, குறைஞ்சபட்சம் என்னுடைய பெயர் பதிவேட்டில் பதியப்பட வேண்டும் என்பதற்காக முடியாது போகணுமா இல்லையா. அப்படி போயிட்டா ஜும்மாவில் போன உடனே இமாம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த செய்திகளும் கிடைக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் உள்ளே வந்தவொடனே தலையும் புரியல வாழும் புரியல, ஏன்னா அவர் சப்ஜெக்ட் வாரியாக போயிட்டுருக்கும், முன்னாடி சிலது போயிருக்கோம், அப்படி பின்னாடி போகும்போது அங்கே ஒன்றும் புரியாது, வெளியில் வந்துட்டு தலையை சொரிய வேண்டியதான், யாராவது கேட்டால் அப்படின்னு தலையை ஆடிட்டு போக வேண்டியதான், நல்லா பாதுகாக்கணும். அப்போ முழுமையான நன்மைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதன் எதிர்பார்க்குற அடிப்படையில் அங்கே போனால் ஜும்மா கிடைக்கும், இல்லை என்றால் அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான், சும்மாவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நகைக்கடை வைத்திருக்கும் எனது நண்பர் கூறினார், பெண்கள் இடுப்பிற்கு கீழ் தங்க நகை அணிதலை அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக, தங்கத்தில் கொலுசு அணியலாமா? மார்க்க விளக்கம் நம்ம தடையை பார்க்கல, சில தடை இருந்தால் வந்து கொடுங்க, நம்ம செல்ல வந்து மேற்கொண்டு இது சம்பந்தமாக அறிஞர்கள்ட்ட வந்து கேட்போம், அப்படி தடை இருந்தால் அடுத்தடுத்து நம்ம செல்ல அறிவிப்போம். ஏன்னா நான் அறிஞ்ச வரையில் அந்த தடைகளை பார்க்கல, கொலுசு அணிகிறதோ அதே மாதிரி வந்து இடுப்பில் அவங்க அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, இன்னும் வந்து எந்த பகுதியில் அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, அவங்க அந்த ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும், தங்கத்தை பொறுத்த வரைக்கும், பெண்கள் அணிவதை பொறுத்த வரைக்கும் அதில் பெருமை வந்துடக்கூடாது, எதுலேயுமே பெருமை வரக்கூடாது. செருப்பாக நீங்கள் 5000 செருப்பு கூட போடுங்க, அந்த செருப்பு அழகு இருக்க வேண்டும். அல்லாஹ் அழகு விரும்புகிறான், நான் சூப்பராக இருக்க விரும்புகிறேன், இருங்க அல்லாஹ் வந்து உங்களுக்கு அனுமதிக்கிறான். சட்டை சூப்பர் சட்டை போன பங்கரையாக இருக்கக்கூடாது, பள்ளியாசலுக்கு போகும்போது பங்கரையாக போகிறான், இருக்கிற பழைய சட்டை பழைய கைலி, அந்த கைலி பார்த்தாலே வாந்திக்குவேன், அந்த கைலியோடு வந்து நிற்கிறான் முதல் சபையில், கொடுமையாக இருக்குங்க. அப்படியே பார்த்தா மேனேஜரை பார்க்க போகிறேன் நாளைக்கு இன்ட்ரின்னு சொன்னோடனே ஓசியில் கோட்டு வாங்கிட்டு போனவங்கெல்லாம் எனக்கு தெரியும், கேள்வி பண்ணி சொல்லலை எதார்த்தம் அது, ஒரு இன்ட்ரிக்காக வேண்டிய ஒரு மேனேஜரை பார்க்க போகிறோங்க, அதுக்காக வேண்டி இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஜோடிச்சுக்கிட்டு போறியே, ரஹ்மானை பார்க்கறது ஹுதூ ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித், பள்ளிக்கு போறியாப்பா ரொம்ப ஜீனத்தப்பா அழகாக போ அப்படிங்கிறான்,
இன்ன அல்லாஹ ஜமாலுன் யுஹிப்பு இன்ன அல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் அழகானவன் சூப்பரானவன் அவன் அழகத்தான் விரும்புகிறான். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நம்மளை பங்கரையாக்கிக்கிட்டு ஒரு பரதீசு கோலத்தில் இருந்தால் அல்லாஹ் விரும்புவான் நினைக்கிறான். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் அந்த அந்த சித்தாந்தங்கள், மாற்றுமது சித்தாந்தங்கள். அவங்க தான் அப்படி கோலத்தை வந்து அப்படி ஆக்க நினைக்கிறாங்க, அதுதான் கடவுளுக்கு விருப்பம் நினைக்கிறாங்க. இல்லை, இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் சூப்பராக இருக்க சொல்லுது. இது சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னோன்னு கேட்டாங்க, செருப்பு அழகாக இருக்க விரும்புகிறேன், ஆட அழகாக இருக்க விரும்புகிறேன், நீ அழகை விரும்பினால் அது ஓகே இருங்கிறாங்க. அதில் பெருமை வந்துடக்கூடாது. என்ன மாதிரி சட்டை போட முடியுமா, என்ன மாதிரி வாசனத்தில் அவங்களுக்கு போட முடியுமா, வந்துச்சுன்னா பெருமை வந்துடும். இந்த பெருமை அழிச்சிடும், நல்லா பாதுகாக்கணும். அதனால் பெருமை இல்லாமல் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது மாதிரி அந்த நகையை அணியும்போது கூட என்ன செய்யக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், புரிஞ்சுக்கிற வேண்டியதான், சைத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. ஐம்பத்தி ஐந்து வயது பெண்மணி இத்தா இருப்பது அவசியமா, கட்டாய கடமையா? அப்படி இருந்தால் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? இத்தா வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி. அது வந்து 4 மாதம் 10 நாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து வயசு கொஞ்சம் கூட ஆகிட்டால் வந்து என்ன செய்வீங்க, கம்மியான வயசாக இருந்தால் அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருங்கன்னா சொன்ன மாதிரி நாம் தெரியல அப்படிதானே. அதனால் அல்லாஹ் தான் இருந்தவன். அதனால் 4 மாதம் 10 நாளுங்கிறது சட்டம். நாம் நினைக்கும் மாதிரி 40 நாள் சட்டங்கள்லாம் கிடையாது. 4 மாதம் 10 நாள் இத்தா, அதாவது வந்து கணவனை இழந்த பெண்கள் இத்தா இருக்கக்கூடியது 4 மாதம் 10 நாள். தலாக் சொல்லப்பட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் 3 மாதவிடாய்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மாதவிடாய் வந்த பின்னாடி அவங்க என்ன செய்ய வேண்டியதான், இத்தா வந்து முடிச்சுக்கொள்ள வேண்டியதான். இமாமுடன் தொழும்போது அல்ஹம்து சூரா ஓதி முடித்ததும் ஆமீன் சொல்வது இமாம் சொன்ன பிறகா அல்லது இமாமோடு சேர்ந்தா? ரெண்டுமே இருக்குது. இமாம் சொல்லதோடு சேர்ந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அல்லது இமாம் சூறாவில் அவர் பாட்டு இருக்கால மௌனமாக சொல்கிறாரா நம்மளும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரெண்டுக்குமே அனுமதி இருக்கிறனால ரெண்டு அடிப்படையில் என்ன செய்யலாம், அது சொல்லிக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் இறைவன் யாருக்கும் தண்டனையோ அல்லது நற்கூலியோ கொடுப்பதில்லை என்றால் ஒருவர் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பாதிக்கப்பட்டால் அல்லது மேம்பட்டு இருந்தால் எவ்வாறு பொருள் கொள்வது, இரண்டுமே சோதனையா? ரெண்டுமே சோதனையான்னு சொன்னால் ரெண்டுமே சோதனை தான். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஒரு அருட்கூட பாருங்கள், பயங்கரமான அருட்கூட, உலகத்தில் யாருக்குமே கொடுக்காது. ரப்பி ஹபிலி முல்கல்லா எம்பகு இல்லை அஹதி மிம்பாதி கேட்டாங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஆட்சி தான் அல்லாஹ் கொடுத்தான். ஜின்னு பேசிச்சு, பறவைகள் பேசியது, காற்று வசப்படுத்தி கொடுத்தான். இவ்வளோ பெரிய பவரை வந்து என்ன செய்யணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இப்படி இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹுதுது பறவை காணா போயிடுது. ஹுதுது பறவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே யாருக்குமே தெரியல. உடனே சொல்கிறாங்க, அது வந்த உடனே ஒன்று அதை அறுத்தருமை கொன்றுருவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அல்லது அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே ஹுதுது பறவை வருது. வந்ததுக்கு பின்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அது நீண்ட வர்றாரு, அது சூரத்தை நம்மளை படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அந்த அரசு என்ன செய்ய போகிறாங்க, இங்கே வரப்போகிறாங்க. அப்படி வரப்போகும்போது அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லிச்சு, நான் என்ன செய்கிறேன், நான் வந்து அந்த பெண் அங்கேருந்து வருவதற்குள்ள நான் கொண்டு வர்றேன். அப்போ அதுலேயே உள்ள நல்ல கல்விமான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அப்படி கண் சிமிட் அந்த கண் மூடி முழிக்கிறதுக்குள்ளே கொண்டு வரேன்னாங்க. அதே மாதிரி கண் மூடி முழிக்கிறதுக்குள்ளே வந்துச்சு. உடனே சொன்னாங்க, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பருங்க, இது வந்து எவ்வளோ சாத்தியமாக யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் வந்து அந்த நபருக்கு வந்து சக்தி கொடுத்தனால, ஜின்னு இனமும் மனித இனமும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சக்தி கொடுத்த காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய சூப்பரானது. பல 100 மைல்களுக்கு பல நூறுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த பெண்ணுடைய சிம்மாசனம் வந்து நிற்குதுன்னு சொன்னால் இது ஒரு பெரிய கிஃப்ட். அதான் சொன்னால் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது இறைவனுடைய அருட்குடை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, எபுழுவணி அஷ்குர் அம்மக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறந்திருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சொன்னாங்க. சோதிப்பதற்கான இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்தவொடனே அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இது சோதனை அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தாலே அவங்க சோதிக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம அதை செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதை வச்சிருக்கிறோம், அல்லது பொருளாதாரத்தை கூட நம்ம அழிஞ்சு போயிடுறோமா. ஏற்கனவே ஒரு 2 ஜும்மாவுக்கு முன்னாடி கூட சிறப்பாக 3 பேர்த்த எல்லாம் சோதித்தான், ஒரு குருடர், ஒரு என்ன செஞ்சார், அதே மாதிரி வந்து வழுக்கத்தலை, இவங்களெல்லாம் வந்து சோதிக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆகுது, அந்த பொருளாதாரமே அவங்கள நஷ்டவழியாக்கிடுது. அதனால் பொருளாதாரம் அந்த மாதிரியும் நஷ்டவழியாக்கும்,
பொருளாதாரம் இல்லாதவர்களை பூர்வ சாதாரண சோதனையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் சரி, நான் நீங்கள் முஸ்லீம்களா நீங்கள் மூமின்களா அப்படி இருந்தாலே உங்களை நம்ம சோதிப்போம் அப்படிங்கிறான். ஹசிபன்னாஸ் ஐயத்துருக்கும் ஐயக்கூல் ஆமன்னா வகுமுல்லா இஃப்தனும், அவர்கள் ஈமான் கொண்டும் என்று சொன்னதனால சோதிக்கப்படாமல் விட்டுருவோமா அப்படிங்கிறான். அப்போ ஈமான் கொண்டாலே அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்போம் அப்படிங்கிறான். அந்த ஈமான் கொண்டவர்கள் வசதியாக இருந்தாலும் சரி, அங்கே வசதி இல்லாத இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். இன்னும் எந்த அளவுக்கு அழுத்தம் சொல்கிறான்னா, வலு நபுளு வண்ணக்கும் செய்யும் ஹௌஃபி வல் ஜூஐ வன் அக்ஸிமல் அம்பாள் வல் அன்ஃபுசி வ சமராத் பஷ்ஷிரி சுவாபிரியின். பல சோதனை, பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதார நெருக்கடி ஏற்படும், உங்களில் உள்ள உங்களோட உயிர்களை யாராவது கைப்பற்றுவோம், இப்படி பல வகையில் சோதனை வரும். எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அப்படி பொறுமை காத்து விட்டு அல்லது இதாக அசாபத்துக்கு முசீபா அப்படி அந்த சோதனை வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சோதனையின் போது சொல்லக்கூடிய வார்த்தை காலு இன்னால் இல்லாக இன்னாலே ராஜுவோம், நாம் அல்லாவுக்குரியவர்கள், இந்த சோதனை என்ன ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பொறுமை காத்திங்கன்னு சொன்னால் அதுவே வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் அல்லாஹ் வந்து பொருளாதாரம் இல்லாதவர்களை சோதித்தாலும் சரி, பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அங்கே சோதனையாக இருக்கிறது. அதை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், நாம் வந்து அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா என்ன செய்யலாம், வெற்றி பெற்றலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு சஹாபாக்கள் அத்தஹியத்தில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்பதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று தான் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்பதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலா ரசூலில்லா என்று தான் சொன்னார் என்று சொல்கிறார்கள். சரியா, குறிப்பு அபு ஆமினா பிலால் பிலிப் அவர்கள் ஆளெல்லாம் எங்களுக்குறீங்க, சரி ஷிர்க்கு பற்றிய பாடம் எடுக்கும் பொழுது மரணித்தவரிடம் கேட்கவோ பேசவோ முடியாது என்பதை சொல்லும்போது இதை கூறினார். இதை அறிவித்த சஹாபி அப்துல்லா இப்னு மசூதோ அல்லது அவரை போன்ற பிரபலமான சஹாபியின் பெயரை கூறினார், எனக்கு சரியாக நினைவில்லை. மரணத்திற்கு பின்புன்னு சொன்னால் இது வந்து அல்லாஹ் அறிவான் என்று சொன்னால், யாரும் சொல்லாத ஒரு புது செய்தியாக தான் வந்து நான் நினைக்கிறேன். அப்படிதானா, புது செய்தியாக தான் நினைக்கிறோம். ஏன்னா இது அவங்க சொன்னது கூட வந்து அப்துல்லா இப்னு மசூத் அல்லது ஏதோ ஒரு நபித்துறர் வந்து அஸ்ஸலாமு அலா ரசூலில்லான்னு சொன்ன மாதிரி இருக்குது. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கன்னு அஹ்லு குர்ஆன் வந்து மறுக்கிறான். அத்தையாத்தையே ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நபி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கு அய்யூ நபின்னு சொன்னால் நபியேன்னு சொல்லி கூப்பிட்றீங்க, அதனால் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அப்படி செய்வதன் மூலமாக நபி இல்லாத ஒரு செயலை செய்கிறீங்க, அதனால் இது வந்து மறுக்கப்படும்னு சொல்லி அஹ்லு குர்ஆன் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவனுடைய வாதம். இப்போ என்னன்னு சொன்னால், அஸ்ஸலாமு என்ன சிலது யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனிஃபார்ம் அப்படியே சொல்லணும், அதில் போய் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வேலையில்லை. நிறையா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அர்த்தத்தை பார்த்துட்டு இது அர்த்தம் பொருந்தவில்லை என்று சொல்லி பொருந்தக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஆள் இருக்கார், சலான்னு சொல்கிறேன், எப்படி சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறேன். இவரை பார்த்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்கேன்னு சொல்லலை, ஆனால் அரபியில் என்ன சொல்லணும்னு சொன்னால் கே இருக்கு, எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அரபியில் கேக்கெடுத்து குமா இருக்கு. குமான்னு சொன்னால் நீங்கள் இருவர், நீங்கள் பலர், ஆணை பார்த்து குறிக்கிறது. அதை பெண்ணை பார்த்து குறிக்கிறது கீ கேங்கிற மாதிரி, கீ குமா குன்ன, கே குமா குன்னங்கிற மாதிரி கீ குமா குன்ன. இது வந்து முன்னிலைக்கு. படர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன, இது படர்க்கையுடைய புறநோன்ஸ்னு சொல்லுவாங்க, பிரதி பேர் சொற்கள் இதெல்லாம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரதி பேர் சொற்களை நம்ம என்ன செய்யலை, ஒரு ஆள் இருந்தால் அஸ்ஸலாம் அலைக்க அப்படின்னு சொல்லலை, ரெண்டு ஆள் இருந்தால் அஸ்ஸலாம் அலைக்குமான்னு சொல்லலை, மூணு ஆள் இருந்தால் இல்லை பல ஆள் இருந்தால் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லிக் கொடுத்தத ஒரு ஆள் இருந்தாலும் அதான் சொல்கிறான். ஒரு ஆளும் இல்லாமல் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் இப்போ சல்லிமோ அலா அன்ஃபுசிக்கும்ங்கிறான், உங்களுக்கு நீங்களே சலான் சொல்லிக் கொள்ளுங்கும் போது அஸ்ஸலாமு அலைகேன்னு சொல்லலை, அப்படிலாம் கற்றுத்தரலை. அங்கே எனக்கு நானே சொல்கிறேன் பாருங்கள், அங்கேயும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், ஒரு ஆள் இருந்தாலும் ரெண்டு ஆள் இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கம்னு சொல்கிறான். அதனால் அங்கே வந்து என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது அப்படியே சொல்லிடுற முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன, உங்கள் மீது சாந்தி உண்டாது, அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போயிடணுமே தவிர அங்கே இப்படிலாம் பொருள் வருமே அப்படிங்கிறதுக்கான வேலை இல்லை. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கு அய்யூஹன் நபி வரஹமத்துல்லா பரக்காத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே சொல்லிட வேண்டிதான். அதை சொல்லி அல்லாஹ் என்னது அஸ்லாமு அலா ரசூலில்லா அப்படின்னா அங்கே வந்து ரசூலை அழைக்காத போல் ஆகிவிடுகிறது என்று சொல்லி அந்த கருத்தில் தான் அங்கே சொல்லப்பட்ட மாதிரி தெரியுது. அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி சொல்வதனால் இரண்டுக்கும் பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன செய்ய காண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்ததை அப்படியே சொல்லணும், ஏன்னா யாரும் மாற்றுற மாதிரி தெரியல. இருந்தாலும் முடிந்தவரை என்ன செய்வான், இந்த செய்தி சொன்னதுனால
அவர் எந்த வகையில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறக்கான ஆதாரங்களை யாராவது சகோதரி தெரிஞ்சிங்கன்னா அல்லது சகோதரி எழுதினவங்க இன்னும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம அது சம்மந்தமாக இன்ஷால் இன்னும் கொஞ்சம் ஆய்வு எடுப்போம். ஆனால் நீங்கள் யாரும் இப்போதைக்கு மாற்றிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபிங்கிற அதே ஸ்டாண்டர்டு அதோடு இருங்க. பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லி கொடுத்தது அப்படியே தான் என்ன செய்கிறோம், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிறோம், சமியல்லா அலிமன் ஹம்தான்னு சொன்னோன்னே ரப்பனா லக்கல் ஹம்துங்கிறோம். அங்கே என்ன சொல்லணும் தெரியுமா, ரப்பி லக்கல் ஹம்து சொல்லணும். ரப்பிங்க ஏன்னா வார்த்தை இருக்குதுங்க, எல்லாத்துக்குமே வார்த்தை இருக்குது. ரப்பின்னு சொன்னால் என்னுடைய இறைவன் அர்த்தம், ரப்பனான்னு சொன்னால் எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம், இங்கே புளூரலாக கூப்பிட்றோம். சரி, ஜமாத்து கூட்டாக நிற்கும்போது ரப்பனான்னு சொல்லி கூப்பிட்டதில் ஓகே, நான் தனியாக தூதுனே அப்போ மாற்றிக்கலாமா, முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை கற்றுக் கொடுத்தது ரப்பனால கலகம் தான், ரப்பனால கலகம் தான், அது மாதிரி சொல்லுவோம். இன்ஷால்லா கூடுதல் விளக்கம் இருந்தால் அடுத்ததில் விளக்கம் இன்ஷால்லா. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு துவா செய்ய முடியுமா, எந்த சூழ்நிலைகளில் செய்ய முடியும், அவர்களுக்கு சதக்கா செய்ய முடியுமா, அவங்களுக்கு துவா செய்யுங்க, செய்யலாமான்னு கேட்குறீங்க வாருங்க, நல்லா பாதுகாக்கணும். அவங்களுக்காக நிறையா செய்யணும், எதுக்காக செய்யணும், ஹிதாயத்துக்காக வேண்டி, கமலுக்காக வேண்டி எத்தனை பேர் செஞ்சோம், விஸ்வரூபத்துக்காக வேண்டி கடுமையான போராட்டங்களும் கடுமையான எந்த அளவுன்னா ஒரு தேர்தல் களத்தை போல் இன்றைக்கி நான் உரையில் சொன்னது போல் தேர்தல் களம் எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு தேர்தல் களத்தில் என்ன ஈஸை பார்ப்போமா, அது மாதிரி பார்க்கக்கூடிய சூழலில் தான் ஒரு ரெண்டு மூன்று தினங்கள் ஒரு மாதிரியை ஓடிச்சு இப்போயும் இன்னும் ஒரு இழுபறி இன்னும் ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியான தகவலோடு தான் இன்றைக்கும் அந்த பரிமாற்றங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அவருக்காக வேண்டி எத்தனை பேர் துவா செய்தோம், துவா செய்யணுமா இல்லையா, அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க சொல்லி துவா செய்யணும்லாங்க. அவரை ஏசுவதும் அவரை பேசுவதும் அவர் மீது விமர்சனங்கள் செய்வதும் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவருக்காக ஹிதாயத்து வேண்டும் என்று சொல்லி அவர் நேர்வழி கிடைக்கணும். இதன் மூலமாக வந்து நம்மளை எப்படி அவர் ஒற்றுமைப்படுத்தினாரோ முஸ்லீம் அமைப்புகளை 24, 23+1 தனியாக நின்றாலும் அந்த ஒன்றும் இந்த விஷயத்தில் நான் ஓகே பண்ணுறேன் 23 அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு என்னது தமிழகத்தில் கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அப்போ என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய அந்த செயல் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்கு, அது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவருக்காக வேண்டி துவா செய்யணும். அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், குறிப்பாக ஹிதாயத்திற்காக வேண்டி நேர்வழி பெறுவதற்காக வேண்டி துவா செய்யணும். அவர்களுக்கு பொருளாதார வசதியை கூட அந்த வசதியை கூட இந்த வசதியை கூட அதெல்லாம் நம்ம தேவையில்லை. மெயினாக கேட்பது அவர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி கேட்பதற்கு சதக்கா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சதக்காவை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஆளுகளுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லும்போது யாருக்கு செலவழிக்குன்னு சொன்னால் வல்ல அக்ரமீன் அப்படிங்கிறான், உங்களில் நெருங்கிய உறவுனர் இருக்க வர அவங்களுக்கு கொடுக்கணும். அதை முக்கியத்துவம் படுத்துறதுனால முதலில் அதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் அதை பற்றி யோசிப்போம். இன்னும் அந்த ஸ்டேஜே நிறையா கிடக்குதே, அதனால் அந்த ஸ்டேஜுகளை கவனிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இன்ஷால்லா அதை பரிசீலனைக்கு வரும். இந்துக்கள் வீட்டில் கொஞ்சம் அமைதியாருங்க, இந்துக்கள் வீட்டில் சாணம் தெளிப்பார்கள் அல்லவா, அப்பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கும் முஸ்லீம்கள் அந்த இடத்தில் துரளாமா, மற்றும் அதே போல் சாணம் தெளிப்பது முஸ்லீம் எதனால் செய்யக்கூடாது, ஒன்று மாற்று மதத்தவர் செய்வதால் அப்படி செய்யக்கூடாதா, அல்லது மலக்குகள் வரமாட்டாரா என்று ஐதீகமா. ஏங்க அது நஜீஸ் தானுங்க, அது மலம் நஜீஸா இல்லையா, இது என்ன ஒரு கேள்வியா, எல்லாம் பார்த்தாக்கணும் மலம் நஜீஸ் பிடிக்கும், நஜீஸ் நஜீஸா பக்தியோடு தெளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ கொடுமை அது, நஜீஸை செவத்தில் தட்டி வச்சு எரிக்கிறான் கொடுமை அது, ஒரு கொடுமை. இன்னொன்று அதுவே என்ன செய்கிறான், நஜீஸை வந்து குடிக்கிறான், மூத்திரத்தை குடிக்கிறான், அந்த மலத்தை வந்து என்ன செய்கிறான், அவன் பக்தியோட பக்தி இல்லாமல் வீடுகளில் வந்து தெளிச்சுட்டு இருக்கிறான், நல்லா பாதுகாக்கணும். அதை நஜீஸ்னால் நம்ம வந்து தொடமாட்டாது, அது தொடுறதே அசூசியாக இருக்குது. அப்போ என்ன அடுத்து என்ன ஒரு சட்டம் கேட்குறாங்கன்னா தொழுகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த இடங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும், அது முதல் சொல்லக்கூடிய நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு முறை. அதனால் இடம் சுத்தமாக இருந்தால் தான் தொழுகணும், இடம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் தொழ முடியாது. ஒருவேளை காஞ்சி போச்சு, அந்த காஞ்சது வந்து நஜீஸு வந்து வெளியேறலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே துண்டுகளையோ துணிகளையோ இல்லை பாய்களையோ போட்டு தொழுகலாம், அல்லாத அறந்தவனாக இருக்கிறான். இருந்தாலும் தவிர்ந்து கொள்வது சிறந்தது. ஹஜ் அல்லது உம்ரா பயணத்தின் முன்பு விருந்து வைத்து உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு போகிறார்களே, சரியா, உறவினர்களுக்கு சொல்லலாமா சொல்லாமலும் போகலாமா, ஏற்கனவே வந்ததான் பல தடவை சொல்லியிருக்கிறோம், அதனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, சாதாரணமாக எப்படி துளைக்கு போகிறீங்களா, துளைக்கு போகும்போது எதாவது சொல்லிட்டு போமா, ஏ எல்லா ரூமில் உள்ளவங்களாம் எந்திரி ஃபஜ்ர் துளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, சந்தோஷம், ஏன்னா எல்லோரும் வருவான், அது செய்ய மாட்டான் அப்படியே இப்படி அவன் மிரட்டிடுறான், நீ காலையில் வந்து போகிறது சரியில்லை, சுப்புக்கு நீ போ, எங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படி மிரட்டுறான். பயந்துட்டு அப்படி நான் வந்து ஒரு 3-6 இருந்தேன் அந்த ரூமில் வந்து, அப்படி தான் கொடுமை, ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது, ஒரு குண்டு ஊசி விழுந்தால் சவுண்டு விழுந்துருமா, சுப்பு தொழுதாக கூட அப்படியே எந்திரிச்சு அப்படி பூனை மாதிரி மெதுவாக போய் தான் ஒளிச்சு தொழுகணும், எவ்வளோ கொடுமைங்க அது, எவ்வளோ கொடுமை.
இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி துளிகைக்கு எப்படி சொல்லாம போமோ, இதர காரியங்கள் செய்யும்போது எப்படி சொல்ல மாட்டோமோ, அது மாதிரி என்ன செய்ய வேண்டியதில்லை. நான் உம்ரா போகிறேன், ஹஜ்ஜு போகிறேன், சும்மா சாதாரணமாக ஃப்ரெண்டுகள்கிட்ட அல்லது குடும்பத்தில் எப்பயாவது சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறது வேற, மனைவியாக இருந்தால் மனைவிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா மனைவிக்கு தெரியப்படுத்திட்டு போகணும், நல்லது கெட்டது இருக்குது, தாய் தந்தர் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, கம்பெனி இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போய் உரைச்சிட்டு கம்பெனியில் கூட சொல்லாமல் நம்ம பாட்டை பாஸ்போர்ட் வந்தால் போயிடுவேன்னு போனீங்கன்னா, போயிட்டு வந்து இறங்கினவொன்னே மா சலாமா அப்படிமா, நீங்கள் மா சலாமான்ட்டு டிக்கெட் எடுத்து போக வேண்டியதுதான். இதெல்லாம் அங்கே போய் உரசக்கூடாது. இது கேட்குறது என்னன்னா ஒரு ஐதீகம் ஆக்கிவிட்டாங்க. அந்த ஐதீக கலாச்சார ரீதியில் வந்து சொல்லிட்டு போகலாமான்னு சொன்னால் சொல்லிட்டு போகக்கூடாது, விருந்து வைக்கலாமான விருந்து வைக்கக்கூடாது. அதெல்லாம் இஸ்லாமிய பார்வையில் இல்லை. சர்வசாதாரணமாக ஏனைய அமல்கள் செய்வது போல, ஏனைய காரியங்கள் செய்வது போல், இஸ்லாமிய காரியங்கள் செய்வது போல ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து கொள்ள வேண்டியதுதான்.